ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருப்பது புள்ளி விவரவியல் என்ற சிலபஸில் இருக்கின்ற எளிய கோட்டு வரைவுகள் பற்றியும் பிடிக்கப்பட்ட வட்ட வரைவுகள் அதாவது சில்லு வரைபடங்கள் பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சின்ன சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் புள்ளி விவரவியல் தொடர்பான இன்ட்ரடக்ஷன், அது தொடர்பான விடயங்களை டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். முதலில் எளிய கோட்டு வரைவுகள் பற்றி பார்ப்போம். இந்த எளிய கோட்டு வரைவுகளினை பொறுத்தவரை இதை வந்து அமைப்பது மாத்திரமல்லாமல் வாசித்து விளங்கிக் கொள்வதும் இலகுவாக இருப்பதால் பல வகையான தேவைகளுக்கு வந்து பரவலாக இந்த முறை வந்து பயன்படுத்தப்படுகின்றது. நேரத்துக்கு அமைய வேறுபடும் தரவுகளினை காட்டுவதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக வெப்பநிலை, வளிமண்டல அமுக்கங்கள், சனத்தொகையின் கால ரீதியான கோலங்கள் போன்றவற்றினை காட்ட இது சிறந்த ஒரு வரைபடமாக இருக்கின்றது. வரைவில் வகை குறித்து காட்டுகின்ற போது கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்று பார்க்கின்ற போது பொருத்தமான ஒரு அளவு திட்டத்தினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இடை அச்சில் கோலத்தினையும் நிலைக்குத்து அச்சில் மாறி பெறுமானங்களையும் வந்து குறிக்க வேண்டும். மூலப்புள்ளியின் பெறுமானம் வந்து பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். தலைப்பையும் சுட்டியையும் வந்து குறிப்பிட வேண்டும். பொருத்தமான நிறங்களையும் குறியீடுகளையும் வந்து பயன்படுத்த வேண்டும். இந்த எளிய கோட்டு முறை வரைபடத்தினுடைய அட்வான்டேஜ் பற்றி பார்ப்போம். மாலையின் வேறுபடும் தன்மை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். அடுத்து உயர் இழிவு நிலையை இலகுவாக அதாவது உயர் பெறுமானம் இழிவு பெறுமானங்களை வந்து ஈஸியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அடுத்து பல் பார் பற்றி பார்ப்போம். எளிய அல்லது இரட்டை நிரல் வரைவின் விரிவாக்கம்தான் இந்த பல்வார் வரைபடம். நேரத்துக்கு காலத்துக்கும் அமைய வேறுபடும் தரவுகளினை ஒப்பிடுவதற்காக இந்த வரைவினை வந்து பயன்படுத்துகின்றார்கள். உதாரணமாக கடந்த சில ஆண்டுகளில் இருக்கின்ற பிரதான பயிர் உற்பத்தி ரீதியாக அதாவது தேயிலை, ரப்பர், தெங்கு என்ற ரீதியில் வந்து அந்த அதை வந்து வேரிஃபிகேஷன் பண்ணி காட்டுறதுக்கும் உதவுகின்ற ஒரு வரைபடமாக இது இருக்கின்றது. இந்த பல்வாரை வந்து வரைகின்ற போது கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் கிடையச்சில் நேரத்தினையும் காலத்தினையும் நிலைக்குத்து அச்சில் வந்து அளவையும் குறிப்பிட வேண்டும். மூலப்புள்ளி வந்து பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும். குறித்த ஒரு ஆண்டுக்குரிய நிரல்களை ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குமாறு வரைய வேண்டும். ஒரு வகைக்குரிய நிரல்களையே ஒரே நிறத்தில் காட்ட வேண்டும். தலைப்புகளையும் சுட்டி காட்ட வேண்டும். அடுத்து பொருத்தமான நிறங்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். இதனுடைய அட்வான்டேஜ் பற்றி பார்க்கின்ற போது ஒரே நிற நிழல்களை ஒப்பிடுகின்ற வசதி இதில் காணப்படுகின்றது. நிலைக்குத்து நிழல்களாகவும் கிடை நிழல்களாகவும் அமைக்கின்ற வசதி இதில் இருக்கின்றது. காலத்துக்கு அமைய மாறையின் போக்கை வந்து இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு இருக்கின்ற ஒரு படமாக இது காணப்படுகின்றது. அடுத்து பிடிக்கப்பட்ட வரைபடம் அல்லது வந்து சில்லு வரைபடம் அதை பற்றி பார்ப்போம். நாடொன்று மக்களினுடைய கட்டமைப்பு, சமயங்களுடைய கட்டமைப்பு, ஏற்றுமதி பண்ட கட்டமைப்பு போன்ற தகவல்களினை குறித்து காட்டுறதுக்கு இருக்கிற ஒரு படமாகத்தான் இந்த சில்லு வரைபடம் காணப்படுகின்றது. மொத்த அளவு முழு படத்தினால் காட்டப்படுவதோடு அதன் கூறுகளால் அதாவது பிரிவுகளால் கட்டமைப்பு வந்து காட்டப்படும். இந்த பிரிக்கப்பட்ட வரைபடத்தை வந்து வரையக்க என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்க்கின்ற போது மொத்த எண்ணிக்கையை வந்து 360 பாகையாக கருதி பிரிவுகளுக்கு ஏற்ப சதவீத அடிப்படையில் கோணங்களை வகுத்து கொள்ள வேண்டும். வட்டத்தின் மத்தியிலிருந்து வடக்காக ஒரு நேர்கோடு வரைந்து அதனை ஆரம்ப கோடாக கருதி கொள்ள வேண்டும். உரிய பகுதிகளின் பருமன் ஒழுங்குப்படி மேற்படி ஆரம்ப கோட்டிலிருந்து வலஞ்சுடியாக கோண இடைவெளிகளை வந்து வரைந்து கொள்ள வேண்டும். பிற அல்லது ஏனைய என குறிக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு பகுதி இருந்தால் அதை வந்து இறுதியில் குறிக்க வேண்டும். வெவ்வேறு நிறங்களை வந்து பயன்படுத்துதல் வேண்டும். தலைப்புகளையும் சுட்டியினையும் கண்டிப்பாக இடுதல் வேண்டும். இந்த சில்லு வரைபடத்தினுடைய பயன்களை பார்க்கின்ற போது கட்டமைப்பின் பகுதிகளின் அளவினை இலகுவாக விளங்கிக் கொள்ள உதவும். எளிமையாக வரைவது மிகவும் இலகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார் வரைபடம் அதாவது எளிய கோட்டு வரைவுகள், பல் பார் மற்றும் பிரிக்கப்பட்ட வட்ட வரைவு தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வீடியோ அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.